வணக்கம் வியூவர்ஸ், நீங்க பாத்துறது ஒரு பிரைம் டாகிஸ், நாங்க பிரைம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறீனா, நம்ம வென்டன் யுனிவர்ஸ்ல இதுவரைக்கும் எத்தனையோ லவ் பேர்ஸ் பார்த்திருக்கோம். பட் நம்ம எல்லாருக்குமே எப்பவுமே பிடிச்ச ஒரு பேர்னா அது நம்ம பென்னும் ஜூலியும் தான். சோ அவங்களுடைய காதல் கதை எப்படி ஆரம்பிச்சது, எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய லவ் ஸ்டோரியை இன்னைக்கு முழு கதையை பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா அமைஞ்சிக்கா இருக்கும், கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பென்னும் ஜூலியும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது நம்ம பென்னோட சாகர் கேமில் தான். அந்த கேமில் நம்ம பென் ஜெயிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஜூலி வந்து அவருக்கு கங்கராட்ஸ் பண்ணுவாங்க. கங்கராட்ஸ் பண்ணிட்டு உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட லவ் ஸ்டோரி அங்கே தான் ஆரம்பிச்சது. பட் அந்த இடத்துல அவங்களுக்கு பெருசாக க்ரஷ் கூட இல்லைங்க, ஒருத்தவங்க மேலே சின்னதாக ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு, ஓகேவா, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக எதுவுமே இல்லை. பட் காலப்போக்கில் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் பழகி பழகி நம்ம பென் அவர் மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, ஹே ஜூலி, நம்ம ஒரு நாள் வெளில போகலாம்ற மாதிரி போய் கேட்பாங்க. நம்ம ஜூலி பற்றினா ஓகேன்னு சொல்லுவாங்க. அதுவே நம்ம பென்னுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் தான். பட் இருந்தாலுமே அவர் மனசில் இன்னொரு பயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கிற ஆம் ட்ரிக்ஸ் பற்றி நம்ம ஜூலிக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க அதை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு வேளை பயந்து போயிடுவாங்கன்னு சொல்லி இவரும் பயப்படுறாரு. பட் அது எல்லாமே தலைக்கிலாயிருச்சு. எஸ், ஷிப் அப்படின்ற ஒரு ஏலியன் வந்து நம்ம ஜூலியை கடத்திட்டு போவோம் இல்லையா. அப்படி கடத்திட்டு போகும்போது நம்ம பென் ஜூலியை காப்பாற்ற போக அந்த இடத்துல எல்லா உண்மையுமே நம்ம ஜூலிக்கு தெரிய வந்துடும். பட் நம்ம பென் நினச்ச மாதிரி நம்ம ஜூலி அதை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஹே, இது உண்மையாக செம்மையான விஷயம்ப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம பென்னுக்கு ஒரு ஷாக்கு தான். ஸோ அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்கிட்டு அந்த ஷிப்பையும் கூட்டிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கையை கோத்துட்டு போவாங்க. ஸோ இவங்களுடைய அட்ராக்ஷன் இப்போதைக்கு க்ரஷ் அப்படின்ற லெவலுக்கு மாறி இருக்கு. ஸோ அப்படியே இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு க்ளோஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பென்னுக்கு நம்ம ஜூலி ப்ரைவேட் டியூஷன் எடுக்கிறாங்க. அதாவது அவங்க ஹோம்ஒர்க் சம்ஸு அப்புறம் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறாங்க. அவர் ஒழுங்காக பண்ணலன்னு தெரியும். பட் நம்ம பென்னும் கெவினும் வந்து விசாரிக்கும் போது, இல்லை பரவாயில்ல, இவன் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வரேன்னு சொல்லி நம்ம பென் மனசு கஷ்டப்படாதபடி பேசுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ஜூலிக்கு பென் மேலே இருக்கிற க்ரஷ் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா சேவ் த லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற எபிசோட பார்த்தீங்கன்னா, நம்ம பென் பிக்சிலா மாதிரி அவர் மீட்டிங் பர்பஸில் ஈடுபடுவார். ஸோ அந்த சமயத்தில் நம்ம ஜூலி நம்ம பென்னை ஃபாலோ பண்ணி அவர் எங்கெங்கே போகிறாரு, என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு நைட் ஃபுல்லாக நோட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அது அவசியமே இல்லை. பட் நம்ம பென் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு பிரச்சனைனா அவர் லைஃப்பில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலி அவ்வளோ விஷயங்கள் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூலி ஓப்பனாகவே சொல்லுவாங்க, உன் லைஃப்பில் ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல உனக்கு ஹெல்ப் பண்ண கண்டிப்பாக நான் இருப்பேன் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கெவின் கடைசியில் கலாய்ப்பார், இந்த மாதிரி ஹே பென் அம்மா வாயிட்டேன்னு சொல்லி கலாய்ப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலி வந்து நம்ம பென் கிட்ட, கவலைப்படாத பென், நீ உண்மையில சிறந்த அம்மா தான் சொல்லி நம்ம பென்னை சமாதானப்படுத்துவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. ஒரு அட்ராக்ஷனாக இருந்து அப்புறம் அது க்ரஷ்ஷாக மாறி இப்போ பார்த்தீங்கன்னா அது லவ்வாக மாறி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பெட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற எபிசோட பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூலி ஆல்மோஸ்ட் அவங்க லவ் ஒத்துப்பாங்க. அதாவது நம்ம பென் கிட்ட மட்டும் கொஞ்சம் அமைதியாக ஒரு மாதிரி க்யூட்டாக பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம பென் சில உத்தரகடி எல்லாம் பார்ப்பாரு, அதை பார்த்து நம்ம ஜூலி செம்ம காண்டாகி நம்ம பென் கிட்ட கத்துவாங்க. ஸோ அந்த லவ்வர்ஸ் ஃபைட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சில சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும், அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் நம்ம பென்னை படி வாங்குறதுக்கு நம்ம பென் மேலே ஷிப்பியை விழ வச்சுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எபிசோடில் நம்ம பென்னுக்கு நம்ம ஜூலி மேலே எந்த அளவுக்கு ஒரு அக்கறை இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். பிகாஸ் நம்ம ஜூலி பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவார். அதெல்லாம் பார்த்தாலே இவங்களோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கே புரியும். ஸோ அதுக்கப்புறமா இந்த வார் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பார்ட் 1 அப்படின்ற எபிசோட தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி காமிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த எபிசோட பார்த்தீங்கன்னா, நம்ம பென்னுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம ஜூலி வரேன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம பென்னுக்கு ஒரே பயமாக இருக்கும், பிகாஸ் ஜூலி கிட்ட எந்த ஒரு சூப்பர் பவர்ஸுமே இல்லை. ஸோ அவள் வந்து அங்கே எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயப்படுவார், பிகாஸ் அவருக்கு ஜூலியை பற்றி வருத்தம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜூலிக்கு பார்த்தீங்கன்னா பென்னை பற்றி வருத்தம் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம பென்னுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக அவ்வளோ பெரிய ஒரு போர்க்களத்தில் வந்து நம்ம ஜூலி நம்ம பென் சைடில் ஃபைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைபிரிட் இடத்துக்கு போகிறதுக்கு அவசரம் பார்த்தீங்கன்னா நம்ம பென் அங்கே கிளம்பி போவார். அப்படி போகும்போது நம்ம ஜூலி பார்த்தீங்கன்னா பத்திரமா போயிட்டு வா பென் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒருத்தவங்க மேலே எந்த அளவுக்கு அக்கறை வச்சிருக்காங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறமா நம்ம பென் கடைசியாக எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வருவார். அப்போ நம்ம ஜூலி பென்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கையை கோத்து ஆல்மோஸ்ட் கிஸ் பண்ணுற லெவலுக்கு போயிடுவாங்க. பட் அங்கே எல்லோரும் இருக்காங்கன்னு சொல்லி எதுக்கு பப்ளிக்கில் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி இவங்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பென் பார்த்தீங்கன்னா, ஜூலி நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு ஒன்றா ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க அஃபீஷியலாக அந்த லவ் அப்படின்ற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே, ஓகேவா. அதுக்கப்புறமா நம்ம ஜூலி கிட்ட இருக்கிற ஷிப்பை திரும்ப கொண்டு போகணுன்னு சொல்லி நம்ம ரீடில் பிரதர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம பென் விரட்டி விட்டு அதுக்கப்புறமா என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜூலிக்காக மட்டுமே பார்த்தீங்கன்னா பாதி கேலக்சியை தாண்டி போய் அந்த இன்டர் கேலக்டிக் கோர்ட்டுக்கு போய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலிக்காக வாதாடுவார் நம்ம பென், ஓகேவா. ஸோ அந்த இடத்துல நம்ம ஜூலிக்காக மட்டுமே அவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம பென் பண்ணிருப்பாரு. ஸோ இது மூலமாகவே அவங்க
ரெண்டு பேருக்கும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க மேலே எந்த அளவுக்கு லவ் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஆரம்பித்து பெரிய பெரிய விஷயங்களாக இவனோட லவ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே போகுது. ஸோ அதுக்கப்புறமா சிங்கிள் ஹேண்டட் அப்படின்னு சொல்லப்போ எபிசோடில் நம்ம சண்டர் பார்த்தீங்கன்னா பென்னோட கையை வெட்டுருவார். அப்படி வெட்டுறதுனால நம்ம பென் பார்த்தீங்கன்னா நல்வாயில் அடைஞ்சிருவார். ஆனால் நம்ம பென் கை மட்டும் பூமியில் இருக்கும். ஸோ அவருடைய கை சண்டர் கிட்டேருந்து தப்பிச்சு போய் நேராக பார்த்தீங்கன்னா ஜூலி கிட்டே போயிருக்கும். அது கெவின் கிட்டே போயிருக்கலாம், கெவின் கிட்டே போயிருக்கலாம், பட் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் போகாமல் ஜூலி கிட்டே நேராக போயிருக்கும். பிகாஸ் அது ஜூலி தான் அந்தளவுக்கு நம்புது. ஸோ அதில் தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் நம்ம பென் எந்த அளவுக்கு நம்ம ஜூலி மேலே நம்பிக்கை வச்சிருக்காருன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வென் அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணி பென்னை ட்ராக் பண்ணுவாங்க. பட் அவர் பூமியில் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஜூலி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கெவின் சொல்லுவார் கவலைப்படாத, அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜூலி ஒரு மாதிரி நார்மல் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம பென்னை பற்றி ரொம்ப அக்கறை இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பென் திரும்பவும் வந்ததை பார்த்து நம்ம ஜூலி செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஜூலியை திரும்பவும் அல்டிமேட் இலையை தான் காமிக்கிறாங்க. ஸோ அதில் ஃபேம் அப்படின்ற எபிசோட பார்த்தீங்கன்னா நம்ம பென்னை பற்றி ஊருக்கே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போயிடும். ஸோ நம்ம பென் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் மீடியா தான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலி வீட்டில் போய் உட்காந்துப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க காரில் டிரைவும் போவாங்க. அதாவது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பென்னும் ஜூலியும் காரில் டிரைவ் போவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த எபிசோட் கடைசியில் நம்ம பென் ரொம்ப பயப்படுவார். பிகாஸ் இப்போ அவர் ஒரு சூப்பர் ஹீரோ, அது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அவர் எல்லாரும் வினோதமாக பார்ப்பாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது. எல்லாரும் அவரை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்களோன்னு சொல்லி அவர் ரொம்ப பயப்படுறாரு. பட் நம்ம ஜூலி அப்போ தான் நம்ம பென்னோட கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு எல்லாரும் உன்னை வெறுக்க மாட்டாங்க, அது எனக்கு கண்டிப்பாக தெரியும் சொல்லி அங்கேருந்து போகிறாங்க. அதாவது எல்லாரும் வெறுத்தாலும் சரி, நான் உன்னை கண்டிப்பாக வெறுக்க மாட்டேன்றவே அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்க. நம்ம பென்னுக்கு ஒரே ஷாக்கு, அவருக்கு என்ன சொல்கிறதே புரியல. நம்ம ஜூலி சொன்னதை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை கிஸ் பண்ணதை நினச்சி சந்தோஷப்படுறதா நம்ம பென்னுக்கு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி ஆடாமாசியாமல் கல் மாதிரி நிற்கிறாரு. ஸோ அந்த இடத்துல தான் அவங்களுடைய லவ் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆகுது. இவங்க ரெண்டு பேருமே அஃபிஷியலாக லவ்வர்ஸ் அப்படின்ற அந்த பதவியை ஏற்றுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா டூப்ட் அப்படின்ற எபிசோடில் நம்ம பென் பார்த்தீங்கன்னா சில பல தில்லாலங்கடி வேலை பண்ணுவார். அதெல்லாம் நம்ம ஜூலிக்கு ஆரம்பத்தில் தெரியாது. பட் நம்ம ஜூலி ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க, பென் ஏன் அப்பெல்லாம் பண்ணுறான்னு சொல்லி ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிருப்பாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு பென் மேலே அந்த லவ் போகல. ஓகேவா? அது ஒரு முக்கியமான விஷயம். பட் கடைசியில் நம்ம பென் பண்ணதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜூலி செம்மையாக காண்டாகி போயிருப்பாங்க. அது அந்த லவ்வர்ஸ்குள்ள வர சின்ன சின்ன ஃபைட் தான். ஓகேவா? ஆனால் அந்த இடத்துல நம்ம ஜூலி கோபம் நியாயமானது. பிகாஸ் நம்ம பென் அவ்வளோ விஷயங்களை பண்ணிருப்பாரு. அப்படி என்ன ப்ரோ பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எபிசோடையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதோட லிங்கை பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் கூட செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம ஜூலிக்கும் பென்னுக்கும் அந்த சண்டை அப்படின்றது கொஞ்சம் காலம் போயிட்டு தான் இருக்குது போல். பட் அந்த கேப்பில் தான் குறுக்கால நம்ம ஜெனிஃபர் வந்து நம்ம பென்னை நடு ரோட்டில் கிஸ் அடித்து அதை ஊரே பார்த்து நம்ம ஜூலி இருக்கிற ரெண்டு காண்டாவாங்க. பட் நம்ம பென் எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுவார், அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அவர். பட் நம்ம ஜூலி அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. பிகாஸ் எந்த போனால் இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா கடைசியில் நம்ம நெமசிஸ் கேப்டன் நெமசிஸ் இருக்கார் இல்லையா, அவர் நம்ம ஜூலியை கிட்னாப் பண்ண ஜூலியா ஜெனிஃபரா முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பென் பார்த்தீங்கன்னா ஜூலியை போய் காப்பாற்றுவார். ஸோ அதன் மூலமாக எனக்கு எப்போவுமே நீ தான் முக்கியம்னு சொல்லி நம்ம பென் ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்த திரும்பவும் அவங்க ஆல்மோஸ்ட் ஒன்று சேர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா யூனஸ் அப்படின்ற கேரக்டர் நம்ம பென் பார்த்து ஜூலி சுத்தமாக மறந்து போய் யூனஸ் மாதிரியே அப்படியே ஒரு மாதிரி லவ்வில் விழுந்திருப்பார். நம்ம பென்னை சொல்லுவாங்க நீ பண்ணுறது தப்பு, ஜூலி ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணேன், அவளும் தான் என்ன பிடிக்காதுன்னு போயிட்டா, அது நான் என்ன பண்ணுன்ற மாதிரி ஒரு மாதிரி கடுப்பாக பேசுவார். பிகாஸ் அவருக்கு ஜூலியை விட இப்போ யூனஸ் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் கடைசியில் யூனஸ் அப்படின்றது ஒரு ரோபாட்டு, அது உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அவர் மனசை கஷ்டப்பட்டாலுமே திரும்ப நம்ம ஜூலி போனதை தப்புன்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ அதுக்கப்புறமா ஐ ஆஃப் த பிஹார்டர் அப்படின்னு சொல்ல போகிற எபிசோடில் நம்ம ஜூலிக்கும் பென்னுக்கும் சில பல சண்டைகள்லாம் போய்கிட்டு இருக்கும். பட் அந்த எபிசோட் கடைசியில் நம்ம பென் பார்த்தீங்கன்னா ஜூலிக்கிட்ட வந்து சாரி கேட்பார், நான் ஒரு மாதிரி லூஸ் தரமாக நடந்துக்கிட்டேன், அதுக்கெலாம் ரொம்ப சாரி ஜூலி, இனிமே உனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்லுவார். நம்ம ஜூலி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் நம்ம ஜூலிக்கு எப்பவுமே பென் மேலே பெருசாக கோவம் கிடையாது, அவன் இப்பெல்லாம் பண்ணுறான்னு சொல்லி அவங்களுக்கு வருத்தம் தானே தவிர நம்ம பென் மேலே அவங்களுக்கு கோவம் கிடையாது, அதனால் அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா திரும்பவும் அந்த பர்ஃபெக்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற எபிசோடில் இவங்க ரிலேஷன்ஷிப் உடஞ்சி போயிடும். பிகாஸ் நம்ம பென் வந்து அவர் வேலையை பார்க்க போயிடுவார், அதனால் நம்ம ஜூலி கொஞ்சம் அப்செட் ஆகிடுவாங்க. பட் அது எபிசோட் முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம எலனா தான் ஜூலி பேர் வந்திருப்பாங்க, ஆனால் அது நம்ம பென்னுக்கு தெரியாது. பட் கடைசியில் உண்மையெல்லாம் தெரிஞ்சு நம்ம எலனா கொஞ்சம் காண்டாகி நம்ம பென்னை கொல்ல போயிடுவாங்க. பட் திரும்பவும் நம்ம ஜூலி தான் வந்து நீ இப்போ அவனை கொண்டுட்டானா நம்ம ரெண்டு பேருக்குமே அவன் கிடைக்காம போயிடுவான்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம எலனா அதை கேட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அதாவது நம்ம பென்னுக்கு ஜூலி தான் பெர்ஃபெக்ட் ஃபேன்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் தேடினா அப்படின்ற எபிசோடில் நம்ம பென்னை அந்த இன்ஸ்பெக்டர் கடத்திட்டு போகும்போது நம்ம ஜூலி பார்த்திங்கன்னா அவங்க ராக்கெட்டை வச்சு அடிப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்கள விட அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் பலமாக இருந்தோன்னு சொல்லி. பட் நம்ம பென்னை காப்பாற்றணும் சொல்லி அவங்கள பற்றி கூட கவலைப்படாமல் அவங்க போய் அடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம பென் மேலே அவங்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம். பட் ஃபைனலாக அல்டிமேட் எனிமி பார்ட் டூவில் தான் இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு சொல்லி காமிப்பாங்க. பிகாஸ் நம்ம பென்னுக்கு எல்லா பவர்ஸுமே இருக்கும், டேகன் பவர், ஆஸ்க்லான் பவர், அல்டிமேட் சொல்லி எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல ஒரு சக்தி வெறி பிடிச்ச ஒரு மாஸ்டர் மாதிரி இருப்பார். பட் நம்ம ஜூலி வந்து பேசி தான் அவர் திரும்ப நார்மலாகவே மாறுவார். அந்த அளவுக்கு நம்ம ஜூலி பார்த்தீங்கன்னா நம்ம பென்னை புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அவங்க கிஸ்ஸும் பண்ணுவாங்க, அது மூலமாக அவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நமக்கு ப்ரூவ் பண்ணுவாங்க. பட் அது அப்படியே ஆம்னிவர்ஸ் தலைக்கெல்லாம் மாறி போயிடும்.
எஸ் நம்ம பென் பார்த்தீங்கன்னா டியூப் எபிசோட பண்ண மாதிரியே நம்ம ஜூலி மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டாம சில பல தில்லாடி வேலை பண்ணிக்கிட்டு நம்ம ஜூலியை கண்டுக்காம இருக்காரு. ஸோ இந்த விஷயம் நம்ம ஜூலி சுத்தமா பிடிக்காம அவங்க மனசு ரொம்ப உடஞ்சு போய் நம்ம பென்னை அவங்க பிரேக்கப் பண்ணிடுறாங்க. பட் நம்ம பெண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா நம்ம ஜூலி பார்த்தீங்கன்னா பென்னை பிரேக்கப் பண்ணிட்டு வேற ஒரு பாய் ஃப்ரெண்டை பிடிக்கிறாங்க. ஸோ அந்த பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஜூலிக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றதாகவும் அவர் ரொம்ப அக்கறை எடுத்து பாத்துக்கிறதாகவும் சொல்றாங்க. அதாவது நம்ம பென் என்னெல்லாம் பண்ணலையோ அதெல்லாம் அந்த பாய் ஃப்ரெண்ட் பண்றதா சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் நம்ம பெண்ணு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே கடைசியில் அவரும் புரிஞ்சுக்கிட்டு சரி விடு நம்ம ஜூலிக்கு சரியான இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை ஏத்துக்குவாரு. அதாவது ஜூலி சந்தோஷமா இருந்தா போதுன்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துருவாரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல எல்லா லவர்ஸும் பண்ற மாதிரியே இவங்களும் பிரேக்கப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸா இருக்க சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் பல படத்தில் பார்த்தாச்சு போடாடுற மாதிரி ஆயிப்போச்சு எங்களுக்கு. ஆனால் உண்மையிலேயே இப்படி ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுத்த ஒரு பேரை ஆம்பியூஸில் ஏண்டா பிரிச்சிங்கன்னு சொல்லி இன்னைய வரைக்குமே எனக்குமே ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பேர் இவங்க. பென் ஜூலி அப்படின்னாலே நிறைய பென்டன் ஃபேன்ஸுக்கு ஒரு கிரேஸ் தான். அதாவது பா இவங்களா செம்ம பேர் அப்படின்னு சொல்ல வைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேரை ஏண்டா ஆம்பியூஸில் பிரிச்சிங்க அப்படின்னு சொல்லி இன்னை வரைக்கும் நிறைய பேர் காண்டா இருந்தாலுமே நம்ம ஏற்றுக்க தான் ஆகணும். இந்த ரைட்டர்ஸ் நம்ம மண்டே போட உருட்டுறாங்க அது ஏன்னு தான் தெரியல. ஆனால் உண்மையிலேயே இவங்க பேர் தான் பென்டன் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு மிக சிறந்த பேர். அதை அடிச்சிக்கவே முடியாது. அதுதான் உண்மை. ஓகேவா? ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம பென் அண்ட் ஜூலி இவரோட லவ் ஸ்டோரி எப்படி ஆரம்பிச்சது எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிரைம் டேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டில் ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெய்லியும் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வரலாம் மன்னிச்சு. ஸோ மீண்டும் சந்திப்போம், அதுவரை சிந்திப்போம். பை.